ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸுக்குமான கிளியரான எக்ஸ்பிளேஷனுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் தொடர்ச்சியா சேமான கொஸ்டின்ஸ் தான் கேக்குறீங்க கண்டிப்பா உங்களுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கும் இன்னைக்கான ஆஃப் லைன் டோக்கன் இருபத்தி அஞ்சாயிரம் டோக்கனும் வந்து காலையில ஒரு எட்டு மணிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா தீந்துருச்சு நேத்து வந்து ஒரு ஏழு இருபது ஏழரை மணிக்குள்ள தீந்த டோக்கன் வந்து இன்னைக்கு ஒரு எட்டு மணி வரைக்கும் இருந்துச்சு ஸோ ஒரு எட்டு எட்டே கால்குள்ள எல்லா டோக்கனுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சுது க்ரௌடு ஹெவியா இருக்கானா ஆமாம் ஓரளவுக்கு தான் இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லா வந்து ஸ்கூல் லீவ்ஸ் விட்டுருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வருஷ கடைசி அப்படின்னு போது தரிசனம் போறதுக்கும் நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்காங்க அதனால திருமலையில வந்து கொஞ்சம் நார்மலான க்ரௌடு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு காலையில மூணுல இருந்து அஞ்சு மணி மேக்மம் போனீங்கன்னா ஒரு ஆறு மணிக்குள்ளே இந்த ஆஃப்லைன் கவுண்டரை ரீச் ஆகுற மாதிரி உங்களோட ட்ராவலிங் வந்து பிளான் பண்ணிக்கோங்க இல்லைங்க நான் மத்தியானம் பதினோரு மணி இல்லைனா வந்து பன்னெண்டு மணியோ ரெண்டு மணி மூணு மணிக்கு தாங்க ரீச் ஆகுவேன் அப்படின்னா இந்த டைமிங்கில் அதாவது இப்போது இந்த வீக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வருஷ கடைசி அடுத்து இந்த சண்டே ஒன்றாம் தேதி வருது ஸோ அதனால நிறைய பேர் வந்து லீவு எல்லாம் வரனால பிளான் பண்ணியிருப்பாங்க அதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் இந்த டைமிங் மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணி போனீங்கன்னா ஆஃப்லைன் கவுண்டரில் டோக்கன் வாங்கிக்கலாம் நீங்க ட்ரெயின்ல போறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்க சத்திரம் உங்களுக்கு டோக்கன் வந்து இல்லங்க நாங்க வந்து பஸ்ல தாங்க போறோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் உங்களுக்கான டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு இடங்கள் இல்லாம இன்னொரு இடம் எங்கன்னா கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் கார்ல போறீங்க டூ வீலர்ல போறீங்கன்னா இங்க போய் நீங்க டோக்கன் வாங்கிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காலையில ஒரு ஏழு மணிக்குள்ளார போற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பதான் நைட் ஸ்லாட்டாவது கிடைக்கும் இன்னைக்கு லாஸ்ட் ஸ்லாட் நைட் ஸ்லாட் வந்து பத்து மணிக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பத்து மணி ஸ்லாட்டோட இன்னைக்கான டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும் ஒரிஜினல் தான் இருக்கணுன்றது இல்லை ஜெராக்ஸ் வச்சு கூட நீங்க வந்து டோக்கன் வாங்கிக்கலாம் ஒன்ஸ் நீங்க டோக்கன் வாங்கி தர்ஷன் பாத்தீங்கன்னா முப்பது நாள் கழிச்சுதான் பார்க்க முடியும் ஆனா நிறைய பேத்துக்கு இருக்க டவுட் வந்து கேக்குறது என்னன்னா நான் ஆன்லைன்ல வந்து டிசம்பர் மாசத்துக்கு என்னோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி முந்நூறுவா தரிசனம் வாங்கியிருக்கேங்க ஆனால் வைகுண்ட ஏகாதசிக்கு எனக்கு போகிறதுக்கு வந்து நான் ஆன்லைனில் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல ஆனால் ஆஃப்லைனில் நான் போயிட்டு ஆதார் கார்டு கொடுத்தேன்னா எனக்கு டோக்கன் தருவாங்களான்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது என்னோட இதுதான் பார்த்தீங்கன்னா என்னன்னா இப்போ நார்மலாக தரிசனம் போகும்போது நம்ம சொல்லலாம் முப்பது நாள் வன்ஸ் தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஆனால் இந்த வைகுண்ட துவார தரிசனம் வருஷத்துல ஒரு டைம் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால தான் அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் இலவச டோக்கன்கள் வந்து வழங்குறாங்க முந்நூறுவா பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருந்தாங்க அதுலயே நிறைய பேர் வந்து இருபதாயிரம் டோக்கன்ஸ்லாம் அங்கே ஓப்பன் ஆச்சு பேலன்ஸ் அஞ்சாயிரம் ஏதோ ஐநூறுவா தர்ஷன்ல ஓப்பன் பண்ணுவாங்களானு நிறைய பேர் கேக்குறீங்க கவுண்ட் பண்ணல ஏன்னா ஓபன் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டக் டக் நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்லாட் கவுண்டிங் வந்து பண்ண முடியல அதனால மேபி இருந்திருக்கலாம் ஓகேங்களா அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருபத்தஞ்சாயிரம்ன்ற இடத்துல இருபதாயிரம் இஷ்யூ பண்ணிட்டு பேலன்ஸ் அஞ்சாயிரம் இருந்து அது ஐநூறு ரூபாய் தரிசனத்துல ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பா நிறைய பேருக்கு அது பெனிஃபிட்டா தான் இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்க முடியும் நம்ம டிடிடி கஸ்டமர் கேர் கேட்டதுக்கு அவங்க ஐநூறு ரூபாய் ஓப்பன் ஆகாதுன்னு சொன்னாங்க மெயில் பண்ணி கேட்டதுக்கு நாங்க வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் ஸோ இன்னும் டெசிஷன் எடுக்கல அப்படின்ற ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க நாங்க ஃபர்தரா டெசிஷன் எடுத்துட்டோம்னா நீங்க வந்து எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட் ப்ரெஸ் ரிலீஸ் ஆவோ வந்து பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்லயோ நீங்க செக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் பதில் கொடுக்குறாங்களே தவிர கன்ஃபர்மா எந்த பதிலுமே கிடையாது அதனால நீங்க வைகுண்ட தரிசனத்துக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கலனா கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன் கவுண்டர்ல போய் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நான் முப்பத்தி ஓராம் தேதிக்கு புக் பண்ணியிருக்கேங்க ஆதாரை வச்சு ஒன்னாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ கிடைக்குங்களான்னு கேட்குறீங்க நீங்க முப்பத்தி ஓராம் தேதி எப்படியும் தர்ஷன் போவீங்கல்ல தர்ஷன் முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஆஃப்லைன் கவுண்டர்ல கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வைகுண்ட தரிசனம் பாத்துட்டு வாங்க ஸோ ரொம்ப விசேஷம் மிஸ் பண்ணாதீங்க ஆன்லைனில் கிடைக்காதவங்க கண்டிப்பாக ஆஃப்லைன்லேயாவது ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டாக இருந்தது அடுத்தது வந்து இந்த அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்டு அதே மாதிரி எங்க திருமலையில் ரூம்ஸ் ஏங்க இன்னும் ஜனவரிக்கு ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க நாங்கள் வைகுண்ட தரிசனத்துக்கு புக் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு ரூம் இன்னும் கிடைக்கலன்னு சொல்றீங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நாளுக்கு வந்து ஓப்பன் ஆகாது மீதி இருக்க நாளுக்கு ஓப்பன் ஆகும் எல்லா அப்டேட்டுமே இந்த வாரம் வந்தாதான் ஓகேங்களா ஸோ டிசம்பர் மாதம் இது கடைசி ஆயிடுச்சு இந்த டைமும் தான் வந்து இவ்வளோ லேட் பண்றாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா முன்னாடி டைம் இருக்கும்போதே ஓப்பன் பண்ணிடுவாங்க நிறைய பேர் சிரமம் இல்லாம டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தோம் இந்த டைம் வந்து வைகுண்ட ஏகாதசி வரனால ரொம்ப விசேஷம் இல்லையா அதனால பிளான் பண்ணி மாச கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க சோ இந்த வாரம் இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி சோ முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள எப்ப வேணும்னாலும் எந்த அப்டேட் வேணாலும் வரலாம் எந்த அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் சோ இந்தெந்த அப்டேட் தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இந்த பத்து ப பத்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி சீனியர் சிட்டிசனோட தரிசனம் இருக்கிறது ரொம்ப கம்மி தான் சோ பாசிபிள் கிடையாது அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஓபன் பண்ணா கூட தப்பு இல்ல சோ எப்படி பிளான் பண்றாங்கன்னு தெரியல ஆனா கண்டிப்பா ஓபன் ஆகக்கூடிய அப்டேட்னா கீழ்த்திருப்பதி இருக்கக்கூடிய அக்கமடேஷன் கண்டிப்பா இந்த மாச கடைசிக்குள்ள ஓப்பன் பண்ணிருவாங்க அது இல்லாம மேல திருமலையோட ஜனவரி மாசம் இப்ப ஜனவரி மாசத்துலயே நம்ம ஒரு சில விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா பேலன்ஸ் டிக்கெட் இன்னும் ஓப்பன் பண்ணல பட் அக்காமடேஷன் முன்னாடி எல்லாம் ஓபன் பண்ணிட்டா யார் யார் எப்படி புக் பண்ணுவாங்க என்ன எதுன்றது ஒண்ணுமே புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் மேபி ஏதோ ஒரு அப்டேட் இன்னைக்கு வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு பொறுமையா வெயிட் பண்ணுங்க எது வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதே மாதிரி டோக்கன் இல்லாத தரிசனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேத்து வந்து முப்பது மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாறு கம்பார்ட்மெண்ட் வந்து அப்ராக்சிமேட்டா ஃபில் ஆயிருக்கு எழுபதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு பேர் வந்து நேற்று தர்ஷன் பார்த்திருக்காங்க இன்னைக்கும் இன்னைக்கு டோக்கன் இல்லாத தர்ஷன்ல மினிமம் இருபது மணி நேரம் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மணி நேரம் ஆகும் சில டைம் நீங்க நைட் டைம் போய் ஜாயின் பண்ணீங்கன்னா விடிய காலையில சாமி பாத்துட்டு வரலாம் அப்போ ஒரு பதினஞ்சு பதினாறு மணி நேரம் அந்த மாதிரி கால்குலேஷன்ல வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ வருஷ கடைசி எல்லாருக்கும் லீவு அப்படின்றனால நிறைய பேர் போறாங்க சோ திருமலையில பனிப்பொழிவு வந்து அதிகமா இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் போகும்போது ஸ்வெட்டர் கேப் இதெல்லாம் எடுத்துட்டு போங்க எப்பயுமே டிசம்பர் மாசம் கண்டிப்பா பனிப்பொழுது மழை இதெல்லாமே கண்டிப்பா இருக்கும் சோ அதுக்கேற்ற சேஃப்டி விஷயங்கள் எடுத்துட்டு போங்க அடுத்து நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னா நாங்க வந்து ஜனவரியில தரிசனம் போகலான் இருக்கோம் எங்களுக்கு வந்து கோவிட் வேக்சினேஷன் கண்டிப்பா வேணுமா ரெண்டு டோஸ் போட்டிருக்கணுமா இல்ல ரெண்டு டோஸ் போட்ட சர்டிபிகேட்டும் வேணுமா நெகட்டிவ் சர்டிபிகேட்டும் வேணுமான்னு சொல்லி கேக்குறீங்க இப்போ நீங்க நியூஸ்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும் வைரஸ் ஸ்ப்ரெட் கொஞ்சம் இருக்க தான் சொல்லிட்டு இருக்காங்க மேபி இந்த துவார தரிசனத்துக்கு பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னால ஒரு சில சமயங்களில் அவங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்காக இந்த கோவிட் சர்டிஃபிகேட் பத்தின இன்ஃபர்மேஷன் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் வேக்சினேஷன் போட்டிருந்தீங்கன்னா எத்தனை டோஸாக இருந்தாலும் அந்த சர்டிபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நெகட்டிவ் சர்டிபிகேட் வேணுமானா இப்போ உங்களுக்கு ரெண்டாம் தேதி தரிசனம் இருக்குன்னா ஒரு முப்பது முப்பதாறாம் தேதி மாதிரி டிடிடியோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேளுங்க ஓகேங்களா ஸோ அவங்க அப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கிடைக்கும் அப்போ உங்களை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள வந்து ஆர்டிபிசிஆர் கேட்டாங்கன்னா எடுத்துட்டு போகலாம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை எல்லாம் சேஃப்டிக்காக தான் மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு போங்க குழந்தைங்களுக்கு வேணுமா அப்படின்னா குழந்தைங்களுக்கு மேக்சிமம் கேட்க மாட்டாங்க பெரியவங்களுக்கு மட்டும் தான் கேட்பாங்க இது நான் வந்து நீங்க தர்ஷன் போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிடிடியோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஓகேங்களா இப்போதைக்கு எந்த அஃபிஷியல் அப்டேட்டுமே இந்த கோவிட் வேக்சினேஷன் பத்தி நியூஸ்ல நம்ம பார்த்த எந்த விஷயமும் டிடிடியோட அபிஷியல் வெப்சைட்ல நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல மேபி ப்ரெசுக்கு மேபி வேணா கொடுத்துருந்துருக்கலாம் அதனால இந்த தகவல் நமக்கு வெளியாகிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த வாரம் எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்க போறீங்கன்னா நம்மளுக்கு மெயில் கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஆல்ரெடி எனக்கு இந்த பிளேசஸ் வந்து தெரியும் பட் இருந்தாலும் அஃபீஷியலா இந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் திருப்பதியில வந்து ஒரு ஒன்பது இடங்கள்ல டோக்கன் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி திருமலையில ஒரு இடத்துல கொடுக்குறாங்க ஸோ எந்தெந்த இடங்கள் எப்படி போகணும் அப்படின்றத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேட்டிங்கன்னா நீங்க கேட்டாலும் கேட்காட்டி நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ண போகிறது தான் பட் கேட்டீங்கன்னா நான் ரொம்ப சீக்கிரமா அதை நான் சர்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன் அதுக்காக தான் சொன்னேன் ஏன்னா மூன்று இடங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அப்படின்றனால எப்படியுமே கூட்டம் ஹெவியா இருக்கும் நிறைய பேர் ஆன்லைனில் டோக்கன் கிடைக்காதவங்க ஆஃப்லைனில் தான் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா அப்ப வந்து நம்ம மத்த கவுண்டர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க போயிட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கவுண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பதியில இருக்க தான் நிறைய பேத்துக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கு அப்படின்றத அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்றேன் சோ லேட்டஸ்டா நேத்து வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க கோதண்ட ராமாலயம் ஆஹ் அதுலயும் வந்து வைகுண்ட ஏகாதசி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்ரீ கோதண்ட ராமாலயம் இன் திருப்பதியா கியரிங் அப் த வைகுண்ட தர்ஷன் போர் வைகுண்ட ஏகாதசி அண்ட் துவாதசி சோ ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மட்டும்தான் லோக்கல் டெம்பிள்ல உங்களுக்கான வைகுண்ட ஏகாதசிக்கான தரிசனம் இருக்கும் சப்போஸ் இப்போ நீங்க ரெண்டாம் தேதியோ மூணாம் தேதியோ அங்க டோக்கன் வாங்க போறீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாலாம் தேதி மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அந்த லோக்கல் டெம்பிள்ல இருக்கக்கூடிய வைகுண்ட தரிசனமும் போய் பாக்கலாம் ஓகேங்களா ஒண்ணு வந்து கோதண்ட ராமாலயம்லயே வந்து பாத்தீங்கன்னா கீழ் திருப்பதியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுலயும் உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனம் வந்து சொல்லிருக்காங்க பாருங்க ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதி வந்து இருக்கு ஏகாதசிக்கும் துவாதசிக்கும் வந்து அந்த தரிசனம் ஓப்பன்ல இருக்கும் நீங்க போய் பார்க்கலாம் அதே மாதிரி வேற எந்த கோயில இருக்கு அப்படின்னா ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் ஸ்ரீனிவாச மங்காபுரத்துல இருக்கு இல்லையா அங்கேயும் ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதியும் வைகுண்ட துவார தரிசனம் இருக்கு இப்போதைக்கு இந்த ரெண்டு கோவில் வந்து சொல்லிருக்காங்க சோ கண்டிப்பா போக முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு கோவில்ல இருபத்தி ஏழாம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது சோ இதனால காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு தரிசனம் வந்து இருக்காது இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நாளைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல விஐபி தரிசனம் வந்து கிடையாது யாராவது இலவச தரிசனத்துல நாளைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா நைட் எதுவும் போய் ஸ்டே பண்ணிடாதீங்க ஏன்னா இன்னைக்கு காலையில வந்து விடுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நாளைக்கு வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வைகுண்ட ஏகாதசிக்காக நடக்குது அதனால விஐபி பிரேக் தர்ஷன் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்றத ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க காலையில ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த டைம் சொல்லியிருக்காங்க எப்பயுமே பத்து மணி வரைக்கும் தான் நடக்கும் இந்த டைம் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு மேலே எல்லா தரிசனமுமே அலோவ் பண்ணுவாங்க சர்வ தரிசனம் முந்நூறுவா தரிசனம் எல்லாமே வந்து இருக்கும் ஆனால் நேற்று நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு ரூபாயில போகிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி வந்து இலவச தரிசனத்தில் போகிறவங்களுக்கும் டைம் உன்ன பின்ன இருக்கும் காலையில் முடிஞ்சதுன்னா போய் டோக்கன் வந்து வாங்கிக்கோங்க இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த எடைக்கு எடை காசு போடுறத பத்தியெல்லாம் கேட்டிருந்தீங்க இதெல்லாம் நம்ம மூலவர் தரிசனம் போகும் போதே வந்து போட்டுக்க முடியும் ஓகேங்களா இதுக்குன்னு தனியாக டிக்கெட் வாங்கணும் தனியா ப்ரொசீஜர் அதெல்லாம் கிடையாது நீங்க போகும்போது கையில காசு இல்லைனா கார்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க மேக்சிமம் காசு தான் வாங்குவாங்க இப்ப எடை காசு அப்படின்னா நீங்க எவ்வளவு எடையோ அதுக்கு எவ்வளோ போடுறீங்க அதுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத அந்த இடத்துல சொல்லுவாங்க நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் இதை தரிசனம் போகும்போது கையில வச்சுக்கோங்க உங்களோட வேண்டுதல் நேர்த்திகள நீங்க அங்கேயே வந்து செலுத்திக்க முடியும் அதே மாதிரி இந்த முக்கியமான ஸ்பெஷலான டேஸ்ல நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் தரிசனம்லாம் வந்து கிடையாது நார்மலான டேஸ்ல மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க என்னோட சித்தி பெரியம்மா இந்த மாதிரி இருக்கவங்கலாம் சிங்கப்பூர் சிட்டிசனா இருக்காங்க மலேசியனா இருக்காங்க அவங்க அப்ராட்ல இருந்து வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் தர்ஷன் பாக்குறதுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ என்ஆர்ஐ தர்ஷன் இருக்கு அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து இங்கே இந்தியாவுக்கு ரீச் ஆகி தேர்ட்டி டேஸ்க்குள்ள நீங்க சாமி பார்க்கறதுக்கு திருமலைக்கு வந்து போகணும் வேலிடான பாஸ்போர்ட்டும் வேலிடான வீசா இருந்துச்சுன்னா சுபதம் என்ட்ரியில போயிட்டு நீங்கள் என்ஆரைக்கான முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்க்க போகலாம் இந்த வைகுண்ட துவார தரிசனம் ரதசப்தமி இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல இந்த தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் நார்மலான டேஸ்ல இது ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்க இந்தியாவுக்கு என்னைக்கு ரீச் ஆகுறீங்களோ அந்த ரீச் ஆகுற அரைவல் டேட்ல இருந்து முப்பது நாளைக்குள்ள போனீங்கன்னா தாராளமா நீங்க சாமி பார்த்துக்கலாம் ஆன்லைன்ல எதுவுமே நீங்க புக் பண்ண தேவையில்லை டைரக்டா திருமலையில் போயிட்டு நீங்கள் சுபதம் என்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ல போயிட்டு டிக்கெட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து இங்கே அப்ராடில் இருக்கோம் ஸோ ஒரே நாளில் வந்து சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா திருப்பதி ஏர்போர்ட்டில் வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு விஏபி தர்ஷன் டிக்கெட் கிடைக்குது இல்லையா ஸோ இதில் ஒரு விஷயம் வந்து ஈவினிங் டைம்லையும் சில நாளில் விஏபி தர்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படி வேணால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருக்க அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் டொனேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி அவைலபிள்னு செக் பண்ணுங்க அப்படி உங்களால அங்கே வாங்க முடியல அப்படின்னா நீங்க திருமலைக்கு வந்துட்டு கூட இந்த என்ஆர்ஐ தர்ஷன்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இது செப்பரேட்டாவும் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கொடுத்திருக்கோம் பட் நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கலாம் ஆனா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் சோ இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கண்டிப்பா உடனே உங்களுக்கு நம்ம சேனல்ல வீடியோவா வரும் சோ சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ரீசெண்டாக தரிசனம் போய்ட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ